உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். என்னடா இளநீக்கு தொப்பி போட்டு எடுத்துட்டு வந்திருக்க? இளநீ குரம்பையா இருக்கும் போல இருக்கு. எப்ப பாரு குரம்பைய வெட்டிட்டு வா, இல்ல முத்துனத வெட்டிட்டு வா. ஒரு நாளாவது இளநிய இளச பக்குவமா வெட்டிட்டு வந்திருக்கியா? ஆளும் ஆவணும். மூஞ்சி மாதிரியே இருக்குதுரா தண்ணி. குடுங்கயா. சாப்பிட்டியாடா? சாப்பிட்டுங்கயா. அதெல்லாம் நல்ல வேலையை பாருங்க, வாங்க. நீ கில்லாடியா இல்ல உனக்கு டைம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சாடி? எங்க யார்கிட்ட வந்து சேரணுமோ அங்கேயே வந்து சேர்ந்துட்டியே. இது நீ பண்ணின சதியா இல்ல விதியா? அடியே, எது எப்படி இருந்தாலும் உன் ஆட்டத்தை நான் க்ளோஸ் பண்றேன். எப்படி யாருக்கும் தெரியாம உள்ள வந்தையோ அதே மாதிரி உனக்கு நான் கேட் பாஸ் கொடுக்கறேன். நான் உனக்கு கேட் பாஸ் கொடுக்கறேன். சொல்லு சிவகாமி. என்னங்க, எப்படி இருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சின்ன தாய பாத்துக்கிட்டு இருக்கேன். என்ன சொல்றீங்க, தாயமாவை பாத்தீங்களா? எங்க பாத்தீங்க, எப்ப பாத்தீங்க, இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? ஏன் 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 இப்படி பதற? நான் நம்ம ஊர்ல நம்ம வீட்டுல தான் இருக்கேன். ஐயோ, நம்ம ஊர்ல நம்ம வீட்டுல இருக்கேங்கறீங்க? சின்ன தாயை எங்க பாத்தீங்க, கொஞ்சம் உளறாம சொல்லுங்க. பெத்த மகனோடையும் சொந்த மருமகளோடையும் சின்ன தாய் சந்தோஷமா இருக்கிற திருவிழாவோட போட்டோவை பாத்துட்டு இருக்கேன். ஓ, போட்டோவை பாத்தீங்களா? ஏங்க, அது சின்ன தாய் தானே, உங்களுக்கு தெரியுதா? இது சின்ன தாயே தான். ஆமா, அவளை நீ நல்லா கவனிச்சு பாக்குறியா? விஜய யாருன்னு தெரிஞ்சுகிட்டு தான் கூட இருக்கிறாளா, இல்ல உண்மையாவே அந்த வீட்டுல வேலைக்காரியா இருக்காளா? எனக்கும் அந்த குழப்பம் தாங்க. அது ஒரு பக்கம் இருக்க, இந்த இசை அவளுக்கு ஓவரா இடம் கொடுத்து வச்சிருக்கா. ஆமா, அப்படியே நீ இவளுக்கு இடம் கொடுத்து வச்சிருக்கா? அவளே வேலைக்காரி மாதிரி நடந்துக்கணும்னு நினைச்சாலும் இவ குடும்பத்துல ஒண்ணுமண்ணா பழக விட்டு அவளுக்கு வேலைக்காரங்கிற நினைப்பே இல்லாத மாதிரி வச்சிருக்கா. நீ சொல்ல வேண்டியதுதானே. நான் எவ்வளவோ சொல்லி பாத்துட்டேங்க, இசை கேக்குற மாதிரி இல்ல. இத பாருங்க, எனக்கு வேற கண் பார்வை சரியா தெரியல. நீங்க வந்து ஒரு ரெண்டு நாள் இங்க இருந்தீங்கன்னா அவளை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கலாம். புரியாம பேசாத சிவகாமி. ஒருவேளை சின்ன தாய்க்கு நடந்ததெல்லாம் உண்மையிலேயே மறந்து போய் இருந்து என்ன அவ நேர்ல பாக்க போய் பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துருச்சுன்னா? ஏங்க, முதல்ல நான் தான் சிவகாமிங்கிறத அவ கண்டுபிடிச்சிட்டாலா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணுங்க. ஒரு சிவகாமி, இப்ப நான் வேறொரு ட்ரீட்மெண்ட் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன், அது சீக்கிரமே ஒர்க் அவுட் ஆகும். ஐயோ, நீங்க என்னவாவது பண்ணுங்க. நான் இந்த வீட்டுல நிம்மதியா இருக்கணும்னா அவளுக்கு பழைய ஞாபகம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியணும். அத நானே கண்டுபிடிக்கணும். அதுக்கு முதல்ல ஒரு வழி சொல்லுங்க. உன் கண்ணு சரியாகிற வரைக்கும் நீ கொஞ்சம் அமைதியா இரு, அப்புறம் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றீங்க. ஆனா எனக்கு தலையும் புரியாம வாலும் புரியாம என்னால நிம்மதியா இருக்க முடியலங்க. நீ ஒண்ணு கவலைப்படாத, நான் எப்பவுமே அவ மேல ஒரு கண்ணு வச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அவளை அங்கிருந்து காலி பண்ணிட்டு, இல்ல இல்ல, அவளை மொத்தமா காலி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் உன்னை அங்கிருந்து இங்க கூட்டிட்டு வர்றேன். எது பண்ணாலும் கொஞ்சம் சீக்கிரமா பண்ணுங்க. எப்பவுமே நீ அவசரப்படாத சிவகாமி.
எதை எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியும். ஆமா, நம்ம பொண்ணு தேவி என்ன பண்றா? அவளும் வர வர என்ன மதிக்கிறதே கிடையாது. இப்ப கூட எங்கயோ வெளியில போயிருக்கான்னு நினைக்கிறேன். தேவி இல்லாமனா விஷயமா அவளை திட்டாத. ஆமா, வயசுக்கு வந்த பொண்ணு அவ இஷ்டத்துக்கு நடந்துக்குவா? திட்டாம கொஞ்சுவாங்களா? இத பார், புள்ளைங்க நல்லா வளரும் போது என்னோட வளர்ப்புன்னு சந்தோஷப்பட்டுக்கிற மாதிரி அவங்க தப்பு செய்யும் போதும் அதை நாம தான் பொறுப்பெடுத்துக்கணும். பாரு, அவகிட்ட நீ எதையும் பேசாத, நான் பேசிக்கிறேன். என்ன, போன வச்சிரு. சரி சரி சரி. என்ன பண்றது? தேவி, என்ன தேவி, என்ன இது புது பழக்கம்? எங்கிட்ட கூட சொல்லாம வெளியில போயிட்டு வர? அத்தா உன்னை எவ்வளவு நேரமா தேடிட்டு இருந்தாங்க தெரியுமா? மேல வரும்போதே கேட்டேன். அம்மாவும் அப்பாவும் என்ன பத்தி தான் போன்ல பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு. சரி, நீ இப்ப எங்க போயிட்டு வர? உன் போன் ரீச்சே ஆகல. இன்டர்வியூ அட்டன் பண்றதுக்காக ஃபிளைட் மோட்ல போட்டு வச்சிருந்தேன். இன்டர்வியூக்கு போனியா? ஆமா, சென்னையில ஜாப் தேடிக்கிட்டு இருக்கேன். ஏன், ஏற்கனவே நீ பார்த்த வேலை என்னாச்சு? அதுவும் நல்ல கம்பெனி தானே? அண்ணனுக்கு தான் அங்க வேலை பாக்குறது பிடிக்கலையே, அதான் அந்த வேலையை நான் ரிசைன் பண்ணிட்டேன். எதுலயுமே நீ தெளிவான முடிவே எடுக்க மாட்டியா? சரி, நானும் அண்ணனும் என்ன சொன்னாலும் நீ செய்வல? நான் நினைக்கிறதே நடக்கல, நான் முடிவெடுக்கிறது நடக்குமா? அண்ணன் விருப்பப்படி நான் இங்கே வேலை பார்த்து உங்களோடய இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். எங்க கூட இருக்கிறதுக்கு நீ ஏன் வேலைக்கெல்லாம் போனோம்? நீ சம்பாதிச்சுதான் இங்க எல்லாம் நடக்க போகுதா? வசதி இருக்குங்கிறதுக்காக வீட்டுல இருக்க சொல்றீங்களா? அதுக்காகவே என்ன படிக்க வச்சீங்க? அப்படி நினைச்சிருந்தா ஊர்லயே உன் வேலைக்கு போக விட்டுருக்க மாட்டோமே. என்ன கேட்டா ஒவ்வொரு பொண்ணும் படிச்சிருக்காங்களோ இல்லையோ சொந்த காலில் நிக்கணும். யாரையும் சார்ந்து இருக்காம மத்தவங்கள எதிர்பார்த்துட்டு இருக்காம சுயமா வாழணும். அப்படியே என்ன வேலைக்கு போகாதுன்னு சொல்றீங்க? இசை, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? இரு, இன்டர்வியூ தானே அட்டன் பண்ணிட்டு வந்திருக்கேன், இனிமே வேலையை கிடைச்ச மாதிரி பேசுற? கண்டிப்பா எனக்கு இந்த ஜாப் கிடைச்சிடும் இசை. என்னோட குவாலிபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஓகே. ஆல்மோஸ்ட் வேலை கிடைச்ச மாதிரி தான்.